ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் என்சிஇஆர்டி சின்ஸ் கிளாஸ் சிக்ஸ் சாப்டர் நம்பர் தேர்ட்டீன் ஃபன் வித் மேக்னெட் ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவோம் ஸோ சாப்டர் நேமே சொல்லிட்டாங்க ஃபன் வித் மேக்னட்ஸ் ஸோ எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகும் ரொம்ப ஃபனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக தான் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு குழந்தை தரமாக இருக்கும் பட் ஸ்டில் அதை வச்சு நம்ம மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டே வகும் ரொம்ப குட்டியான சாப்டர் தான் ரொம்ப ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே ஸோ லெட் பிகன் ஃபர்ஸ்ட் திங் நம்ம இந்த குப்பையெல்லாம் கூட போய் ஏதாவது ஒரு இடத்துல டம்ப் பண்ணுவாங்க தெரியுமா அந்த இடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரெயின் இருக்கும் அண்ட் அந்த கிரெயின் மூலியமா வந்துட்டு நிறைய அயன் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இன்னொரு இடங்களில் செப்பரேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ யூஸ்வலாக இந்த விஷயங்களை அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிரெயினோட அந்த எண்ணில் மேக்னட்டிக் மெட்டீரியல் ஏதாவது வச்சிருப்பாங்க ஸோ இந்த மேக்னட் வந்து அவங்களோட எல்லா விதமான அயன் ஃபில்லிங்ஸையுமே எடுத்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது ஓகே ஸோ எதுலலாம் நமக்கு வந்து இந்த மாதிரியான மேக்னட்ஸை நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளோட டே டூ டே ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து எக்கச்சக்கமான மேக்னெட்டிக் மெட்டீரியல் சூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பின் ஹோல்டர்ஸ் வச்சிருப்போம்ல ஸோ அது நம்ம வீட்டு ஃபிரிட்ஜில் வந்து அந்த டோக சாத்துகிற இடம் வந்து மேக்னெட்டாக இருக்கும் நம்மளுடைய பாக்ஸ் இருக்கல்ல ஸ்கூல் பாக்ஸ்லாம் சின்ன வயசுல யூஸ் பண்ணிப்போமே இல்லை அப்படியே தகுந்தா டக்குனு மூடுகம் மாதிரி மேக்னெட்டர் நம்ம வீட்டில வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜு அப்புறம் பீகோலெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டியா சாமி படம் இல்லைன்னா வந்துட்டு யூ கேன் இல்லை ஸ்மைலி இதெல்லாம் ஒட்டி ஒட்டி வச்சிருப்போமே ஸோ அது எல்லாமே இந்த மேக்னெட்டோட ஒர்க்கிங் தான் அப்போ ஜென்ரலைஸ் நம்ம சொல்ல போனால் என்ன தெரியுது மேக்னட் அப்படிங்கிறது அயனை தனக்குள்ளே இழுத்து அதை ஒட்டி வச்சுக்க தன்மை கொண்டது தான் மேக்னட் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சது தான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மேக்னட்டோட கதை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் சில தெரியாதவங்க குட்டியாக கேட்டுக்கோங்க ஓகே மேக்னஸ் அப்படின்னு ஒரு ஷெப்பர்ட் இருந்தாங்க ஷெப்பர்ட்னா ஒன்றும் இல்லை ஆடு மேய்க்கிறவங்க இருந்தாங்க ஸோ இவங்க வந்து க்ரீக் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க எப்பயுமே தன்னோட ஆடுகளை மேய்ச்சி கொண்டு போது ஒரு குச்சி வச்சுருப்பாங்க ஸோ அந்த குச்சி குச்சியை வச்சு ஆடு போ போ அப்படின்னு சொல்லி ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு ஒரு நாள் இவ போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குச்சி வந்து ஒரு ராக் மேல ஒட்டிக்குச்சு அது வரவே இல்லை இவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அந்த குச்சியை வந்து அந்த ஸ்டிக்கா வந்து அந்த ராக்ல வந்து பிரிச்சு எடுத்தாங்க ஆக்சுவலி இவோட குச்சியோட எண்ட்ல வந்து ஒரு குட்டி பீஸ் ஆஃப் அயன் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கும் ஸோ இந்த மெட்டீரியல் தான் இந்த ராக்கோட வந்து ஒட்டிக்குச்சு அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இந்த ராக்கை தான் வந்து நம்மளுடைய நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு அப்படிங்கிறத அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க ஸோ இந்த நேச்சுரல் மேக்னட் உள்ள இந்த வாக்கு வந்து மேக்னட்டைட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலி இவரோட பேர் மேக்னஸ் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு நேமே மேக்னட் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது வந்து மெக்னீஷியாங்கிற பிளேஸ்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால மேக்னட் அப்படிங்கிற நேம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் வாட் எவர் இட் இஸ் இந்த மேக்னடை அனுடைய கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அண்ட் இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அது என்ன மெயினாக என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அயன தனக்குள்ள அட்ராக்ட் பண்ணிக்க ஒரு ப்ராபர்ட்டி இருக்கு சோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா மேக்னெட் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மாதிரியான மேக்னெட் எல்லாமே வந்து நேச்சுரல் மேக்னெட்ஸை பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் போக போக நாமளே வந்துட்டு மேக்னட்ஸை கண்டுபிடிக்க ஆரமிச்சுட்டோம் ஸோ நம்மளுடைய தேவைகளுக்கு மேக்னெட்ஸை யூஸ் பண்ண ஆரமிக்கும் போது ஆர்ட்டிஃபிஷியலாக நம்மளே மேக்னெட்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி பிற்காலங்களில் நம்ம உருவாக்கின மேக்னெட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம வந்துட்டு ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ மேக்னட்ஸ் கண்டுபிடிச்ச மேக்னெட் வந்துட்டு நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு மட்டும் ஞாபகிச்சுக்கோங்க இன்றைக்கி மேக்னட் எக்கச்சக்கமான ஷேப்பில் கிடைக்குது லைக் வந்துட்டு பால் மேக்னட் இருக்குது அப்புறம் ஹாஷூ மேக்னட் சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்டு அப்போ பால் எண்டட் மேக்னெட் இதெல்லாம் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த டென்த்துலலாம் படிக்கும் போது இந்த மோட்டாக டிசி மோட்டாக ஏசி மோட்டாக அதெல்லாம் இந்த ஹாக் ஷோ மேக்னட் யூஸ் பண்ணுவோம் இப்போலாம் படிச்சுக்க போகலாம் எல்லாம் ஹையர் லெவல் பட் இப்போ இங்க வந்துட்டு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதான சிம்பிளா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலயே ஒரு ஃபன் சும்மா கொடுத்துருக்காங்க லைக் ஒரு கப் வச்சுக்கோங்க அந்த கப்பில் மேக்னெட்டை உள்ள போட்டு அந்த கப்பை கவர் பண்ணி கீழே வந்து குட்டி பின் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லென்த் கரெக்டாக அந்த பின் பின்ோட கனெக்ட் பண்ணிட்டு லென்த்து கரெக்டாக வச்சிருந்தீங்கன்னா ஆகும் இந்த பின் வந்து கைட்டு பார்க்க மாதிரி அது மட்டும் பகந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க வித்தவுட் டச்சிங் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நமக்கு எல்லாம் தேவையில்லை விட்டுறலாம் அடுத்தது மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்க போகும் ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்னன்னா சிம்பிள் நீங்கள் வந்து இப்போ இதே ப்ராசஸ் நம்ம மேக்னஸ் பண்ண மாதிரியான ஒரு ப்ராசஸ்ஸை நீங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்களேன் ஏதோ ஒரு குச்சி வச்சுக்கோங்க அண்ட் இப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு குச்சியில் வந்து அயன் வச்சுட்டு மேக்னெட்டை தேடி கண்டுபிடிச்சாங்க நம்ம ரிவர்ஸில் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு குச்சியில் மேக்னெட் வச்சுக்கலாம் வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போங்க எங்கெங்கெல்லாம் அது வந்து அட்ராக்ட் ஆகுதோ அப்போ அதெல்லாம் அயன் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு நமக்கு தெரிய வகுமா ஸோ எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மேக்னெட் அட்ராக்ட் ஆகுதோ அது மக்னெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் எது அட்ராக்ட் ஆகலையோ அது நான் மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அயன் நிக்கல் கோபால்ட் இது எல்லாமே அட்ராக்ட் ஆகுமா சோ மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னா மெட்டீரியல்ஸ் விச் கெட் அட்ராக்டட் டுவெர்ட்ஸ் அ மேக்னெட் இஸ் கால் மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்போ நான் மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன ரிவர்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் விச் டூ நாட் கெட் அட்ராக்ட் டுவெர்ட்ஸ் அ மேக்னட் இஸ் கால் நாண் மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட் ஸோ நம்மளை சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ பிளாஸ்டிக் எல்லாம் வந்துட்டு அட்ராக்ட் ஆகாது ஸோ எது எதுல அயன் கண்ட்ரின் மேக்னெட் இல்லையோ அதெல்லாம் அட்ராக்ட் ஆக இதுக்கோ அதெல்லாம் அட்ராக்ட் ஆக போகுது அவ்வளோதான் ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் எடுத்து பாருங்க மேபி இப்போ வந்துட்டு மண்ணில் போட்டு ஒரு மேக்னெட்டை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய அந்த மேக்னெட்டில் ஒட்டி இருக்கும் இப்போ இந்த மேக்னெட்டை கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் விழுந்துக்கும் பட் சிலது இன்னுமே ஃபேர்மாக பிடிச்சி வச்சிருக்கும் ஸோ அது ஃபேர்மாக பிடிச்சி வச்சிருக்கேன்னா மேபி அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அயன் கண்டென்ட் உள்ள மெட்டீரியல்ஸாக இருக்கும் ஸோ அது வந்து அந்த மேக்னெட்டோட நல்லா ஃபேர்மாக வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கு அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அடுத்தது போல்ஸ்

இதோட ஜென்ரல் மீனிங் என்ன அப்படின்னா இதை தான் நம்ம போல்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மேக்னெட்டிக் போல்ஸில் தான் மேக்ஸிமம் விஷயங்கள் வந்து நமக்கு அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் அப்படின்னு சொல்றோம் ஓகே இந்த மேக்னெட்டோட இன்னொரு மிக முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னா ஃபைண்டிங் டைரக்ஷன்ஸ் ஸோ பல காலமாக வந்துட்டு நம்ம டைரக்ஷன் ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த மேக்னெட்ஸை யூஸ் பண்ணோம் ஈவன் டுடே மேக்னெட்ஸ் வந்து நமக்கு டேரக்ஷன் ஃபைண்டிங்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அண்ட் இந்த இடத்துல இன்னொரு குட்டி கதை சொல்லிடலாம் ஸோ சைனாவை சேர்ந்த ஒரு மன்னர் அதாவது ஹவோங் டி அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவருடைய அந்த ஜாக்கெட்ல ஒரு குட்டி டால் மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு லேடி டால் ஸோ இந்த லேடி டால் வந்து கை நீட்டி ஒரு டேரக்ஷன் காட்டிகிட்டே இருக்கும் இது காட்டுற டேரக்ஷன் எப்பயுமே சவுத் சைடு பாயிண்ட் பண்ண ஒரு டேரக்ஷனே தான் இந்த டால் காட்டிகிட்டே இருக்கும் ஸோ இவர் எங்கே போனாலும் இந்த குதகையில போகும்போது ஈஸியாக இவருக்கு ஒரு டேரக்ஷன் திகிறதுனால எந்த டேரக்ஷன்ல இவர் போகணுமோ அந்த டேரக்ஷன்ல ஈஸியாக போயிடுவாங்க இது அந்த காலத்துல ஒரு ஆச்சரியமா பார்க்கப்பட்டது பட் சிம்பிள் கான்செப்ட் இந்த டால்ல மேக்ஸ் மேக்னெட்டிக் கண்டென்ட்டை வச்சு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் ஓகே ஸோ இப்போ இந்த மேக்னட்ஸ் வச்சு நம்மளால் டேக்ஷன் கண்டுபிடிக்க முடியும் இதை இன்னும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு குட்டி த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி அந்த த்ரெட்டை நல்லா சுற்றிட்டு நார்மலைஸ் பண்ணிடுங்க ஒரு பாக் மேக்னெட் எடுத்துகிட்டு அது எந்த சைடு இப்போ பாயிண்ட்டாக இருக்குது ஜென்ரலாக அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த த்ரெட்டை எவ்வளோ சுற்றி விட்டாலும் இந்த மேக்னெட் ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு ரெஸ்ட் பொசிஷனுக்கு வகுமா அது சேம் பொசிஷனாக தான் இருக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாலுமே அது சேம் டைரக்ஷனை நோக்கி தான் நிற்கும் ஸோ இந்த சேம் டைரக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா நார்த் அண்ட் சவுத்தாக இருக்கும் உங்களுக்கு நார்மலாகவே உங்கள் வீட்டோடைய நார்த் அண்ட் சவுத் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த மேக்னெட்டில் நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வீட்டை விட்டு எங்கேயாவது வெளில போனீங்கன்னா கூட எந்த சைட் நார்த்துன்னு உங்களுக்கு தெரியும் போது ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்தெல்லாம் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அப்போது நமக்கு என்ன தெரியுது மேக்னெட்ஸ் எப்பயுமே சேம் டைரக்ஷனில் தான் உங்களுக்கு வந்து வெஸ்ட்டுக்கு வகும் அப்படிங்கிறது தெரியுது ஓகே இதை வந்து இப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள் இப்போது எந்த ஒரு மேக்னெட்டுமே நார்த் நோக்கி மட்டுமே நிற்குது அப்படின்னா அந்த சைடர் நார்த் போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா நார்த் சீக்கிங் மேக்னட் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட் லைக் சவுத்தை நோக்கி நிற்க அந்த பாயிண்ட்டை வந்துட்டு சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா சவுத் சீக்கிங் மேக்னட் மேக்னட்டிக் போல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஓகே ஸோ அந்த இதை வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நார்த் போல்னு ஒன்று இருக்குது சவுத் போல்னு ஒன்று இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இதை யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ராவலர்ஸ்லாம் ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நமக்கு அதான் தேவையில்லை ஜிபிஎஸ் அழகாக எல்லாத்தையும் கொடுத்துக்குது பட் அந்த காலகட்டத்தில் எந்த சைட் போக நைட்டில் போகவா லெஃப்ட்டில் போகவாங்க டவுட்டுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க சரி அவங்க எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி கட்டியாக எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா இல்லை 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 அவங்க கிட்டே காம்பஸ் இருந்திருக்கும் ஸோ காம்பஸ் அப்படிங்கிறது ஒரு குட்டி டிவைஸ் தான் ஸோ இந்த டிவைஸை வந்து இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க ஸோ குட்டி பாக்ஸில் வந்து ஒரு க்ளாஸ் கவரிங் வச்சு உள்ள ஒரு மேக்னெட்டிக் கா நீடல் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மேக்னெட்டிக் நீடலில் வந்து அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க ஒரு சைடு எது நார்த் போல் அப்படிங்கிறத ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தெரியுமா ஸோ அவங்க எந்த பொசிஷன்ல நின்னாலும் எந்த சைட் நார்த் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துக்குவாங்க ஸோ அது தெரிஞ்ச உடனே பாக்கி எந்த எந்த சைட் அப்படின்னு தெரியவும் அவங்களால ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும் ஸோ இதே தான் வந்துட்டு கப்பல்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இவன் நடந்து போகவங்க கூட ரொம்ப காலத்துக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ மேக்னெட்டை நம்மளாலையும் செய்ய முடியும் நம்ம பார்த்துக்கோலாம் ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்னு அதே மாதிரி நம்மளாலையும் மேக்னெட் செய்ய முடியும் சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ் தான் பெரிய லெவலில் இதில் ஒன்றுமே இல்லை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேக்னட்டிக்காக ஒரு இதை வச்சுட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து இப்போது ஒரு பாக் உங்களுக்கு எந்த பாகை மேக்னெட் ஆக்கணுமோ அதை பேஸாக வச்சுட்டு இன்னும் ஒரு மேக்னட்டிக் பாகை வச்சு ரிப்பீட்டடாக வந்து அது மேலே நீங்கள் வந்து ஒரே டேரக்ஷனில் வந்து மூவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டைம்ஸ்க்கு அப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிப்பாங்க ஏதாவது ஐயன்ஃபில்லிங்கை கிட்டே கொண்டு போய் அட்ராக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இன்னும் பத்தாது அப்படின்னா ஜஸ்ட் இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு மேக்னட் கிடச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி வந்துட்டு குட்டி காம்பஸ் நீங்கள் எப்படி வந்து உங்களோட ஓன் காம்பஸ் வைக்கலாம் தயார் பண்ணலாம் அப்படிங்க மாதிரியான ஒரு மட்டும் கொடுத்துருக்காங்க பட் அது ஒன்றும் பெருசாக இல்லை லைக் நீங்கள் நீடலில் மேக்னெட்டிக் நீடலில் ஒன்று ரெடி பண்ணிட்டு அதை காக்கில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிஸ்டத்தை நீங்கள் எங்கே வச்சிங்கனாலும் உங்களுக்கு நார்த் அண்ட் சவுத் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் விட்டுருங்க அடுத்தது மெயின் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் த மேக்னட்ஸாக ஸோ மேக்னட்ஸ் வந்து லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச்சது சாரி ரிப்பல்ஸ் ஈச்சதாக அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச்சது இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்க போகல ஸோ அதை இங்கே வந்து ஒரு கார் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க டூ கார்ஸ் சும்மா பொம்மைக்காக எடுத்துட்டு அதோடைய சைடில் வந்துட்டு நார்த் சவுத் நார்த் சவுத் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ இந்த ரெண்டு கார் கொலைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னுங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி ரிவர்ஸில் வச்சோம் அப்படின்னா இப்போ கொலைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே அந்த மேக்னட்டிக்கோட ப்ராப்பர்ட்டி தான் அப்போது எப்போ ஒரு மேக்னட் தன்னை தனியாக அட்ராக்ட் பண்ணிக்கும் எப்போ ரிப்பல் ஆகிக்கும் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க எப்பயுமே ரெண்டு மேக்னட்ஸை நீங்கள் கிட்ட கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அது தனக்கு அட்ராக்ட் ஆகிடும் பட் போல்ஸ் வைஸ் நீங்கள் பார்க்கும் போது நார்த் போல் அண்ட் நார்த் போலில் சேர்த்திங்க அப்படின்னா அது அட்ராக்ட் ஆகாது அதே மாதிரி சவுத் போல் சவுத் போல்னால் அட்ராக்ட் ஆகாது பட் நார்த் போல் டு சவுத் போல் சவுத் போல் டு நார்த் போல் அப்படி சேர்த்தா அட்ராக்ட் ஆகும் அவ்வளோதான் இதெல்லாம் பேசிக் லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் தான் ஓகே ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் காஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க லைக் வந்து நம்ம மேக்னடை இப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் தீயில வைக்கக்கூடாது இல்லைனா அதை போட்டு சுற்றியில் அளவு உடைக்கக்கூடாது இல்லை அதை கீழே ட்ராப் பண்ணி ட்ராப் பண்ணி விளையாடக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அண்ட் மேக்னெட்டை வந்து எப்படி சேஃபா வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி அதை சேஃபா நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு பட் இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை மேபி டிவி கிட்ட கொண்டு போகாதீங்க அண்ட் வேக எந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்கிட்டையும் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எதுவுமே தேவையில்லை அண்ட் இதில் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டால் அப்படிங்குறத ஒன்றும் இல்லை மேக்னட்டிக் டால் தான் ஸோ இந்த மேக்னெட் வந்து தனக்கு அதுக்காக எல்லா அயனையும் வந்து சேர்த்து வச்சுக்கும் பட் நம்ம இதோட அட்வான்ஸ்டு கான்செப்டெல்லாம் வந்து நம்ம எந்த டூ பாயிண்ட் ஓ இதிலலாம் மேக்னெட் டச்சுலாம் பார்த்துக்கோம்ல ஸோ அதுவே நமக்கு போதுமானது ஜஸ்ட் வாட் இட் இஸ் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபைனலாக நம்ம இந்த சாப்பிட்டில் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா காம்பஸ்னா என்னென்னு அப்படின்னு படித்தோம் மேக்னெட்னா என்னென்னு படித்தோம் மேக்னடைட் அப்படிங்கிறது என்னென்னு படித்தோம் லைக் மேக்னட் இருக்க அந்த ராக் பேக் மேக்னடைட்டு ஸோ அது லைன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தோம்ல நார்த் போல்னால் என்ன சவுத் போல்னா என்ன இந்த மாதிரியான டெர்னாலஜிஸ் மட்டும் படிச்சிருக்கோம் ஃபைனல் சம்மங்கி பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்னட்டைட் அப்படிங்கிறது தான் நம்ம நேச்சுரல் மேக்னட் அப்படின்னு சொல்கிறோம் மேக்னட் அட்ராக்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் லைக் அயன் நிக்கல் கோபால்ட் தே ஆர் கால் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் தட் ஆர் நாட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த மேக்னட் ஆர் கால் நான் மேக்னட்டிக் ஈச் மேக்னட் ஹேஸ் டூ மேக்னட்டிக் போல்ஸ் நார்த் அண்ட் சவுத் அ ஃபீலி சஸ்பெண்டட் மேக்னட் ஆல்வேஸ் அலைன்ஸ் டு நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ஸ் ஸோ நார்த் அண்ட் சவுத்தில் தான் எப்போயுமே உங்கள் மேக்னெட்டிக்கும் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அதில் ஒரு சைட் நார்த் போல் அண்ட் ஒரு சைட் சவுத் போலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அப்படி தான் இருக்கும் அண்ட் இப்போது மெட்டீரியல்ஸ் வந்து எதை மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்கிறோம் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்கிறோன்னு பார்த்துட்டோம் அண்ட் ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் டூ மேக்னெட்ஸ் அட்ராக்ட் ஸோ ஆப்போசிட் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும் வேற சிம்லர் போல்ஸ் ரிப்பல் ஈச் அது சிம்லராக இருந்துச்சு அப்படின்னா அது தன்னை தனியாக ரிப்பல் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வித் திஸ் பன் வித் மேக்னெட்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு அண்ட் ஆல்சோ சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸுங்கிற டாப்பிக்கில் கிளாஸ் சிக்ஸில் இருக்கிற நாலு சாப்டரும் நம்ம முடிச்சிட்டோம் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாக்கி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி தான் அதெல்லாம் நம்ம ஃபியூ further classes ல நாம பாத்து முடிச்சுக்கலாம் சோ இத தாண்டி உங்களுக்கு இப் யூ ஹேவ் எனி डाउट्स ப்ளீஸ் டு பிலோ and இது வந்து பேசிக் தான் இதுக்கு மேல நாம போக போக இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பண்ணிப்போம் பட் இப்போதைக்கு இது இருக்கு அப்படிங்கத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது okay so thanks a lot for all your support thank you